மதுரை மாவட்டம் நாயக்கர்பட்டியில் டங்ஸ்டன் கனிமம் எடுக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளதால் பல்லுயிர் மரபு தளம் அழியும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, இதற்கு அனுமதி வழங்கப்பட்டதுனால என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படும்னு அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்துக்கு உட்பட்ட அரிட்டாப்பட்டி பகுதிதான் தமிழகத்துடைய முதல் பல்லுயிர் பாரம்பரிய தளமாக விளங்குகிறது. கிட்டத்தட்ட வந்து இந்த பகுதியில் மட்டும் பார்த்தோமானால் கிட்டத்தட்ட 2200 ஆண்டுகளுக்கு முன்பு முந்தைய தமிழ் கல்வெட்டுகள், சமணர் படுகைகள், சங்ககால பாடல்களால் குடையிழக்கப்பட்ட கற்படுகைகள், குடைவரை கோயில்கள் என தமிழ்நாட்டுடைய வரலாற்றுக்கு உண்டான அனைத்து இடங்களும் இந்த பகுதியில் வந்திருக்கின்றன. குறிப்பாக பார்த்தோமென்றால் குளங்கள், நீர் சுனைகள், ஊற்றுகள், தடுப்பணைகள், பறவைகள், விலங்குகள் என தொழில் தமிழர் வரலாற்று மற்றும் உயிர் பன்மைக்கான பகுதியாக இந்த அரிட்டாப்பட்டி வந்து விளங்குகிறது. கிட்டத்தட்ட வந்து 72 ஏரிகள், 200 மேற்பட்ட இயற்கை சுனைகள், 3 தடுப்பணைகள் இருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து தமிழகத்துடைய முதல் பல்லுயிர் பாரம்பரிய தளமாக மத்திய அரசு வந்து கடந்த 2019 ஆண்டு அறிவித்திருந்தது. இந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த பகுதியில் வந்து மத்திய அரசு டங்ஷன் அந்த கனிமத்தை எடுப்பதற்கு தற்பொழுது ஏலம் வந்துவிட்டிருக்கிறது. இதற்கு வந்து இந்த கிராம பகுதி மக்கள் வந்து மிகுந்த ஒரு கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறார்கள். இது சம்பந்தமாக பேசுவதற்கு சுற்றுச்சூழல் ஆர்வலர் கம்பூர் சிவராஜ் அவர்களும் கேட்குறான். ஆனால் இப்போ இந்த பகுதியில் வந்து கனிமங்கள் வந்து வெட்டி எடுக்கிறதுக்கு மத்திய அரசு ஏலம் விட்டுருக்குறாங்க. இது வந்து இந்த பகுதி வந்து எந்த அளவுக்கு கடுமையாக பாதிக்கப்படும், இங்கே கூடிய மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதி ஏற்கனவே தமிழ்நாடு அரசு வந்து 2022 ஆண்டு அரிட்டாப்பட்டி மற்றும் அதை சுற்றி உள்ள பகுதியில் வந்து பாதுகாக்கப்பட்ட பல்லுயிர் பாரம்பரிய பல்லுயிர் தளம்னு அறிவிச்சிருக்கு. சூழலியல் மண்டலம் உண்டு. ஆனால் அதை மீறி இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு பல்லுயிர் இதெல்லாம் அரிய வகை உயிரினங்கள் நிறையா வாழுது. அதே மாதிரி குடவாயிர கோயில்கள் இருக்குது, கல்வெட்டு தமிழ் பிராமி கல்வெட்டு இருக்குது, இப்போ இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி விவசாயம் இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா விவசாயம் வந்து இப்போ நெல் நடவு வந்து வருஷம் முழுவதும் நடக்குது. அது காரணம் இந்த பகுதியில் இருக்கிற இயற்கை வளங்கள் தான். அப்போ இப்படி தொடர்ச்சியாக மக்கள் வந்து இந்த இயற்கையோடு இயந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழலில் வந்து இது மாதிரி அவர் ஒரு திட்டத்தை அறிவித்தா மக்கள் கிட்டத்தட்ட அரிட்டாப்பட்டி மட்டும் இல்லை, இதை சுற்றி வந்து ஒரு 5000 ஏக்கர்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே வெள்ளாளப்பட்டின்னு ஒரு பேரூராட்சியே இருக்குது. அது மாதிரி பக்கத்தில் செட்டியார்பட்டின் இருக்குது, அங்கிட்டு முத்துவேல்பட்டின்னு ஒரு எட்டிமங்கலம் பக்கத்தில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு 10 ஊர்களுக்கும் மேற்பட்ட பகுதிகளை வந்து இது வந்து பெரிய அளவில் பாதிக்கும். இதனால் இந்த ஊரை வந்து மக்கள் வந்து காலி பண்ணிட்டு போக வேண்டிய சூழல் தான் ஏற்படும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒரு கோரிக்கை நேரத்தை வந்து வச்சுருக்கோம். பல்வேறு சமூக நல இயக்கங்கள்லாம் சேர்ந்து மதுரை மாவட்ட கலெக்டரை சந்திச்சிருக்கோம். அவங்ககிட்ட இந்த திட்டத்தை பற்றி விளக்கம் கேட்கும்போது அவங்க எங்களுக்கே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, தெரியாமலே இருந்துட்டு போகுது. நான் அந்த திட்டத்தில் மத்திய அரசு என்ன அறிவிச்சிருக்குன்னா 15 டிபார்ட்மெண்ட்டோட தமிழ்நாடு அரசு துறை சார்ந்த 15 டிபார்ட்மெண்ட்டுகிட்ட அனுமதி வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இனிமேல் வாங்கி சப்மிட் பண்ணணும் அப்படின்னு. அதில் முக்கியமான துறைன்னு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் துறை, அதே மாதிரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, அதே மாதிரி வைல்ட் லைஃப் சங்சரி, நிலத்தடி நீர்மட்டம், இது முக்கியமாக வந்து கிராம சபை உள்ளிட்ட 15 இடங்கள்ல அனுமதி வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே தமிழ்நாடு அரசு கண்ட்ரோலில் வருது. அதனால் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணணும்னா இந்த திட்டத்தில் உங்களுக்கு முக்கியமே வந்து எதிர்ப்பு நீங்கள் தெரிவிக்கிறீங்கன்னா மக்கள் நல்ல அக்கறை இருக்குன்னா இதில் நீங்கள் எதுக்குமே வந்து அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத எங்கள் பகுதி மக்களோடைய கோரிக்கையாக இருக்குது. அதையும் தாண்டி மிகப்பெரிய அளவில் நீங்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்த நினச்சின்னா மக்களுடைய கோபத்துக்கு ஆளாக நேரிட மக்கள் வந்து மிகப்பெரிய கொந்தளிப்பில் இருக்காங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு இந்த திட்டம் செயல்படுத்தின ஒரு தகவல் இதாகி மக்கள் மிகப்பெரிய அளவில் கோரிக்கை வச்சு போராட்டத்துக்கு தயாராகிட்டாங்க. அப்புறம் அரசு அதிகாரிகள் வந்து சமாதானப்படுத்தினாலே அப்போவே அமைதியாயிருக்காங்க. இப்போ மீண்டும் இந்த திட்டம் பற்றி தெளிவாக தெரிஞ்சதுனால மக்கள் அனைவரும் பெரிய கொந்தளிப்பில் இருக்காங்க. ஆனால் இப்போ வந்து இந்த பகுதியுடைய மக்களுடைய வாழ்வில் வந்து எப்படி இருக்குது? இந்த பல்வேறு பாரம்பரிய தளமாக இந்த பகுதி உங்களுக்கு வந்து இப்போ இருக்குது நடத்தல, உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் மக்களுடைய வாழ்வில் பற்றி சொல்லுங்கள். எங்கள் ஊரில் நீர்நிலை வச்சு தான் எங்கள் ஊரை வந்து வாழ்வாரம் ஓடிக்கிட்டு இருக்குது. அது எப்படின்னு கேட்டால் மலை வந்து எங்கள் ஊரில் சிறப்புமிக்க மலைகள் இருக்குது. அதாவது கழுகுமலை, 7 மொத்தம் இருக்குது. 7 சுற்றி உள்ள நீர்நிலைகளை வச்சு தான் நாங்கள் வந்து எங்களோட அரட்டாப்பட்டி உள்ள கிராமங்கள் வந்து வாழ்வாரமே இருக்குது. எப்படின்னு கேட்டால் அந்த மலையில் உள்ள மழை பெஞ்சாவே எங்களுக்கு போதும். 3 போகமும் நாங்கள் வந்து விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு மக்கள். அதுபோக ஆடு மாடுகள் வந்து எங்கள் ஊரில் அதை சார்ந்து நாங்கள் வந்து இயற்கையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். வேறு வந்து பல்லுயிருக்கு வந்து இப்போ எங்கள் கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசு. அந்த தளத்தை அறிவித்ததை வந்து மத்திய அரசாங்கம் வந்து இன்றைக்கி வந்து டங்ஸ்ன்றத ஒரு கனிமத்தை கொண்டாந்து வச்சு அழிக்க பார்க்குறாங்க. அதுக்காண்டி நம்ம தமிழ்நாடு அரசு வந்து கண்டிப்பான முறையில் அந்த டங்ஸு வராத அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு உறுதுணை கொடுக்காமல் அதை தடுக்கணும் கண்டிப்பான முறையில் தமிழ்நாடு அரசு. அதுபோக இந்த தமிழ்நாடு அரசுக்கு வந்து நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சோம் நேற்று போய் நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் போய். அந்த கலெக்டர் அவர்கிட்ட கேட்கும்போது எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எந்த தகவலுமே வரலை, இந்த திட்டம் வந்து மத்திய அரசாங்கம் திட்டம்,
அதனால் வந்து நாங்கள் வேண்டாம் சிஎம் செல்லுக்கு நாங்கள் அனுப்பிவிட்டு அது என்னென்ன நான் கலந்து பேசிட்டு உங்க சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த தமிழ்நாடு உரை அரசு நம்முடைய கலைஞர் மகன் வந்து முக ஸ்டாலின் அவர்களுக்கு எங்களுக்கு ஒரு இந்த கிராம சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த திட்டத்தை வந்து கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து கொண்டு வரக்கூடாது. நீங்கள் வந்து இங்கே ஜியோ காப்பிக்கு எதுவும் அலோ பண்ணக்கூடாது. அதுபோக வந்து கிராம சபை மூலியமாக கண்டிப்பான முறையில் நாங்கள் அந்த கிராமத்தை நாங்கள் கண்டிப்பாக காத்து பாதுகாப்போம். அந்த மத்திய அரசாங்கத்துக்கு நாங்கள் கண்டிப்பான ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோளை நாங்கள் தெரிவிக்கிறோம். எங்களுடைய கனிம வளத்தை வந்து நீங்கள் வந்து சுரண்டுறதுக்கோ டங்ஸ்டன் எடுக்கிறதுக்கோ உங்களுடைய அனுமதி தயவு செய்து எங்களுக்கு வேணாம். ஏன்னா எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுகிறது. இங்கே உள்ள நீர்நிலைகள் பாதிக்கப்படுது. இங்கே உள்ள கோயில் சிவன் கோயில் இருக்குது, குடவர் கோயில் இருக்குது, அதுபோக வந்து இப்போ பிராமண கல்வெட்டுகள் இருக்குது, பழைய சிறந்த பிராண சின்னங்களாக இருக்குது. அதுபோக வந்து இங்கே பறவைகள் சரணாலயம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இங்கே உள்ள பறவைகள்லாம் நிறையா கிட்டத்தட்ட 100-200 பறவைகள்லாம் இங்கே இருக்குது. அழிவில் அழியக்கூடிய ஒரு பறவைகள் வந்து இங்கே வாழ்கிறது. மெயினாக வந்து இங்கே நீர்நிலைகளே எங்களுக்கு முக்கியமாக எங்களுக்கு வேணும். அதனால் இந்த வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் கண்டிப்பான முறையில். அதனால் தமிழ்நாடு அரசு வந்து இதுக்கு வந்து நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தாலும் எங்களுடைய மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப கொந்தளிக்கும். நாங்கள் வந்து ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறோம். நன்றி. அதாவது கிட்டத்தட்ட வந்து 5000 ஏக்கர் அளவுக்கு வந்து இங்கே வந்து சுரங்கம் அமைப்பதற்கு உண்டான பணிகளை வந்துட்டு விரைவில் வந்து நடைபெற இருப்பதாக இந்த பகுதி மக்கள் வந்து அச்சம் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அனைத்துடைய மக்களுடைய வாழ்வாதாரமும் கடுமையாக வந்து பாதிக்கப்படும். விவசாயம் வந்து முற்றிலும் அழிந்து போகும். கிட்டத்தட்ட 2000-க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் வந்துட்டு முற்றிலும் வந்து இடித்து தள்ளப்படும் என்ற ஒரு அச்சத்தில் இந்த மக்கள் இருக்கிறார்கள். தீர்க்கமாக இதுக்கு நாங்கள் வந்து முழுவதாக அனுமதிக்க மாட்டோம் என்கின்ற விஷயத்தில் வந்து இவர்கள் வந்து உறுதியாக இருக்கிறார்கள். ராதா, மதுரை மாவட்டம் நாயக்கர்பட்டியில் டங்ஸ்டன் கனிமம் எடுக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளதால் பல்லுயிர் மரபு தளம் அழியும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக அப்பகுதி மக்கள் கூறுகிறார்கள். தமிழ்நாடு அரசு மத்திய அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அழுத்தம் கொடுத்து இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. களத்திலிருந்து பல்வேறு தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பிரசன்னா.